என்ன தவறிய காரணிக்குதா அவர் உங்களுக்கு வாத்தியார் அவர் தான் பாடம் சொல்லி கொடுத்தாரா யாரு வேறு இல்லை
பேர் நாராயண சுந்தரம். நாராயண ஜெயநாதன் தெரியாதா? அவங்களா உங்க வாத்தியார் அவரு? ஆமா. நீங்க அவர் வாத்தியார் இல்லையா? அது ஒண்ணுதான். பத்து பாட்டு எட்டு தொகையோட எனக்கு தெரியும். பாட்டு எட்டு தொகை பதினெட்டு கிழக்கு பதினெட்டு மேற்கிழக்கு இது
சீனிவாசம் காப்பியம் அலங்காரம் சிவக சிந்தாமணி வரையாவது குண்டல் கேக்கே பாட்டா பாடிக்கிட்டு இருக்க என்ன விவரம் தெரியும் உங்களுக்கு? ஐம்பது காப்பியங்களை பேசுவோமா? ஐந்து காப்பியம் பேசுவோமா? அசிங்கப்பட்டுருவிய ஏதோ சரி வந்துடுங்க போதி பாருங்க. சொல்லலைன்னா சுட்டு போடுங்க. சொல்லலைன்னா செத்து போறேன். சுட்டு போடுங்களா? நீங்க சொன்ன மாதிரி இருந்தா ஏக்க பாடுச்சு துப்பாக்கி அவரை சுடுறதுக்கு. விவரம் பேசணும் முடியுமா உங்களால? இல்லாம வருவோமா? அப்படியா? கேள்விகளை நான் கேட்கட்டுமா அல்லது தாங்கள் கேட்கிறீர்களா? தாங்களே கேளுங்கள். அப்படியா? பயப்பட மாட்டேன். ஏன்னா கேட்கக்கூடிய கேள்விகளை முறைப்படி கேட்கணுமா இல்லையா? நீ கேட்கறது கேளுங்க. நான் சொல்றது சொல்றேன். கூறிய வார்த்தையை கூறியீர்கள். விவரம் பேசுவோமா? சங்க இலக்கியங்களை பேசுவோமா? சங்க இலக்கியத்திலேயே மிகப்பெரிய புலவனா வந்தார் ஒட்டக்குட்டன். நான் பாடிய ஒட்டுக்குந்தன் கவியை பாடுங்கள். ஒட்டுக்குந்தன் கவிதாங்க நான் பாடினதை பாடுங்க.
நடிப்புக்கோ நடிச்சுக்க. எனக்கு அதை தனியா பதில் பீல் பண்ணிக்க. எந்த ஊர்ல சித்தாங்க அம்மை சொல்லு. எந்த ஊர்ல? அது எந்த ஊர்ல இருந்தா? உயிர் போச்சு. எப்படி போச்சு? அது இல்ல, எதனால உயிர் போனது? கருதுப்பட்டியில இருந்து சமாதி வச்சு போனியா? அவர் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியில வந்தாரு. என்ன வேணும்? சொல்லுங்க 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 சொல்லுங்க
சரி கோபப்படாத சொல்லுங்க. ராமாயணத்திலே ராமனை தன் தாய் சொல்கிறார், தன் தாய் ராமா நீ 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும், என் மகன் பரதம் நாடாட வேண்டும். நீ 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது ஒரு தந்தையின் கட்டளை. அப்படித்தான் அப்பா கட்டளை சொல்லணுமா, நீ சொன்னா போக மாட்டேனா? போறேம்மா. உடனே மரம் ஒரு தரித்தான் புளித்தோடு
அப்படித்தான் நான் சொன்னேன். மாந்தோல் புளித்தோல் மாந்தோல் புளித்தோல் மாந்தோல் மட்டும் வச்சு என்ன செய்தான் ராவனுக்கு மீத்தேன் கொடுத்துருக்கான். ராவனுக்கு எங்க அங்கே மீத்தேன் கொடுத்தான். அப்ப எங்க மீத்தேன் இருந்துச்சு மீனையும் தேனையும் கொடுத்தான். ரெண்டு சேர்த்து சொன்னேன். ஓ மீன் ஓ அப்படி சொன்னீங்க. கொடுத்தேன் மீனையும் தேனையும் கொடுத்தான் என்றால் ஏன் ஏன் அங்க தான் சிந்திக்கணும். இப்ப உங்களை இடத்த நான் பிடிக்கிறமான எப்படி எப்படி பாயிண்ட் பிடிக்கிறமான பிடிச்சாலும் நினைக்கிறியா சொல்லுங்க. இப்ப ராமாயணத்தை ஆரம்ப காலத்துல முதல் முதலே வாழ்மி சான்ஸ்கிரித் அதாவது சமஸ்கிருதத்துல என்ன சமஸ்கிருத வாழ்மி ஒரு திருட்டு நீங்க சொல்லித்தான் எழுதுறேன். ஒரு கவி இருக்கு நாரணம் விளையாட்டெல்லாம் நாரத முனிமன் கூற ஆரணம் நாலு சொல்லுக்கு ஒரு சொல் தான் போதான் விடிய வரைக்கும் பேசிருப்பேன். ராமாயணத்துல 14 நாள் நான் படிச்சிருக்கேன். அப்போ அப்ப நீங்க சொல்லிட்டு எழுதுறியா நாங்கெல்லாம் ராமாயணத்தை விலைக்கு வாங்கி படிக்கணும். ஆமா படிச்சு தெரிஞ்சுக்கணும். நீங்க கதைக்கு உள்ளே இருக்கேன். அப்ப கதைக்கு உள்ளே இருக்க உங்களுக்கு புகழாக பட்டம் ராமனுக்கு மீனையும் தேனையும் ஏன் கொடுத்தாங்க தெரியுமா இல்லையா? தெரியுமே. சொல்ல வேண்டியதானே எப்படி இருக்க வேண்டும்? மீன் போல ஆழமான நட்பா இருக்க வேண்டும், தேன் போல உயர்வான நட்பா இருக்க வேண்டும். ஒரு காரணம், மீன் வந்து கூடிய விலை கெட்டு போகக்கூடிய பொருள், ஆனா தேன் எத்தனை ஆண்டுகள் கெட்டு போகாத பொருள். நீயும் நானும் கொண்ட நட்பு இந்த தேன் போல எத்தனை ஆண்டுகள் சந்திக்காமல் கெட்டு போகாத ஒரு நட்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமனு குகை மீனையும் தேனையும் கொடுத்தான். தெரியாதா? இதைத்தான் சொன்னான் ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு மீன்பாலும் இடம் போன்ற ஆழமானது. ராமா, உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பு தேன் இதைத்தான் நான் சொன்னேன். ராமன் பரதன் சத்துருக்கன் நான்கு பேர். இப்பதான் கேள்வி பாரு, ராமருக்கு சீதை என்ற மனைவி உண்டு, எல்லாரும் தெரியும். அதே மாதிரி பரதனுக்கு கொண்டாடி இருக்கு, லட்சுமணனுக்கு கொண்டாடி இருக்கு, சத்ரனுக்கு கொண்டாடி இருக்கு. எங்க கொண்டாடிய பேர் சொல்லுங்க பாப்போம். அப்ப ஒத்துக்கிறேன். நீ ராமாயணம் எடுத்துக்கேன் சொல்லியா? என்னையா? என்ன என்ன பேச வைக்கிறியா? கேள்வி கேட்டிருக்க, பேசிதானே ஆகணும். என்ன பேச வைக்கிறியா? என்ன உன பண்ண தப்பா பேச முடியாது? என்ன பேச வைக்கிறியா? நடி எடுத்துல பதில சொல்லியா? அந்த மாதிரி குடும்பத்துல நான் பிறக்கலையா? எந்த மாதிரி குடும்பத்துல? எங்க அப்படி வளர்க்கல. என்ன தப்பா கேட்டு எங்க அப்பா என்ன சொல்றது? முண்டாடி பரத முண்டாடி சித்தக்கடை முண்டாடி கட்டிக்கு மயம்
ஒண்ணும் பேசலையே. மகாபாரதத்தில் தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகல் என்று சொல்லக்கூடிய ஐந்து பேரவை ஐந்து தேவர்களுக்கு குந்தி தேவியின் மூலமாக பிறந்தார்கள். வாங்க அந்த கதையை பேசுவோமா? எங்க நாட்டுல பாவ என்னத்தையோ ஒரு பிள்ளைக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாக்கா. என்னத்தையும் அந்த அபிராமன் ஒரு பிள்ளை நல்ல விடப்பா, பிரியாணி ஆசைப்பட்டாப்பா, பிள்ளைய கொண்டு நோக்கா. அவளை போய் சின்ன விஷயமா சொல்ற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வல்லுநர் பிறந்தகை உலக பொதுமறையில் எழுதியிருக்கின்றான். ஆதாரத்தை எடுத்து வைக்கிறான் பத்து பயம்
ஆதராட்டை பத்தி திருவள்ளுவர் எழுதினாரா? அப்படி அவர் எந்த குறளை எழுதுறைய? ஏய் 1300 பொருள் நான் படிச்சிருக்கேன். எந்த குறள் சொல்ல பாப்போம்? நீ உன் குறள் சொல்லத நீங்க சொல்லுங்க சொல்லு. உலகத்தில் தமிழின் பெருமை உலகம் கொண்டு சொல்றேன். பேசுறீங்க வந்து பொறுப்பதான முட்டா பண கிடையாது. சும்மா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க.